ஒருத்தனுக்கு ஊக்கம் இருக்கிறது தான் உண்மையான அறிவு. இவ்வளோ சொல்லிட்டா இதுக்கு மேலே நீ இருந்தேன்னா நீ மரம். சார் போட்டித் தேர்வு பாஸ் பண்ண முடியுமா சார், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேனா சார், சார் நான் எப்படி சார் பாஸ் பண்ணேன், எனக்கு ஒரு ஐடியா சொல்லிக் கொடுங்க சார், எனக்கு நம்பிக்கையே இல்லை சார், வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது சார், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை சார், நான் ஒரு அடி எடுத்து வச்சு அந்த சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலை சார், அந்த பொண்ணு வேற எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்குது சார், எப்போ எப்போ வந்து கல்யாணம் பண்ணுவேன், வீட்டில் பொண்ணுக்கு எப்போ எப்போ கால் பேர் வருவாங்க, நானும் படித்து படித்து பார்க்குறேன் சார், மண்டையிலே ஏற மாட்டேங்க சார், சொல்லித்தர ஆள் இல்லை சார், கையில் பணம் இல்லை சார், ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன்டா சார், கோச்சிங் சென்டர் இல்லை சார் அப்படின்னு புலம்பிக்கினே இருக்கிற. ஊக்கம் வேணும், தளராத ஊக்கம் வேணும், அதுதான் அவர் சொல்கிறார், தளராத ஊக்கம், புறம் ஒருவற்று உள்ள வெறுக்கை, இதுதான் உண்மையான அறிவு. என்னால் முடியுங்க நான் பார்க்குறேன், யார் இல்லைனாலும் நான் ஓடுவேங்க, என்னால் ஜெயிக்க முடியுங்க, என்னை மட்டும் நான் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை வெறுமையாகாது, அந்த ஊக்கம் அந்த மன எழுச்சி அந்த எண்ணம் எனக்கு இருந்தால் போதும். அப்படி ஒருவேளை அது இல்லைன்னா நீயும் மரமும் ஒன்று தான், மக்கள் வடிவத்தில் இருக்கிற நீ அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார்.